हेलो फ्रेंड्स वेलकम टू आरास किचन इन्नैक्கी आरास किचन ஒரு இட்லி தோசைக்கு ஒரு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த துவையல் வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 7 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நிறைய மிளகா வத்தல் போடலாம். ஒரு சின்ன கோழிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான், சிம்பிள், சீக்கிரம் அரைச்சிடலாம். இதை முதல்ல வறுக்கணும். முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மிளகா வத்தலையும் புளியையும் முதல்ல போட்டுக்கோங்க. இதை முதல்ல வறுத்தெடுக்கலாம். கருகிடக்கூடாது, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த தேங்காயையும் போட்டுருவோம். இந்த தேங்காயும் நல்லா வறுத்துடணும், நல்லா வறுத்து அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இனி இதை வந்து தட்டில் தட்டி ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ சுற்றிட்டேன். இதில் வந்து இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இனி துவையல் அரைச்சிடுறேன். இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை தாளித்து நீங்கள் விட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். தாளிக்காமல் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.